குட் மார்னிங் மை டியர் யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் வகுப்பு. தமிழ் வகுப்பிற்குள்ள நான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மம்மி டேடிக்கு எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டேம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அந்த ஃபஸ்ட் டேம் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுறதுக்கு உங்கள் மம்மி டேடி தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஓரலாக இருக்கட்டும், ரிட்டனாக இருக்கட்டும், அவங்க தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. எல்லோரும் நல்லா சூப்பராகவே எக்ஸாம் எழுதியிருக்கீங்கப்பா, ஓரெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரியே எல்லா சப்ஜெக்டும் படிங்க, எப்பயும் நல்லா எக்ஸாம் எழுதுங்க. என்னென்ன மிஸ் கொடுக்குறோமோ அதெல்லாம் தொடர்ந்து போட்டு பாருங்கள். நல்லா படிங்க, அப்போ தான் செகண்ட் டைம் எக்ஸாமையும் உங்களால் எழுத முடியும். ஓகேங்களா? ஓகேப்பா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நீங்கள் எல்கேஜியில் ரைம்ஸ் மிஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்படி தானே? நிறைய ரைம்ஸ் சொல்லுவீங்கப்பா கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்சிட்டாவே. மிஸ் எங்களுக்கு இந்த ரைம்ஸ் தெரியும் மிஸ், நாங்கள் சொல்கிறோம் மிஸ், நான் சொல்கிறேன் மிஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. சூப்பர் சூப்பராக பாடுவீங்க. இன்றைக்கி நம்ம வகுப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன ரைம்ஸோடு போவோம். போகலாங்களா? வெரி குட். மிஸ்ஸு அந்த ரைம்ஸ் சொல்ல சொல்ல மிஸ்ஸையே ஃபாலோ பண்ணிவாங்க, ஓகேவா? தாத்தா வைத்த தென்னையுமே தலையால் இளநீர் தருகிறது, தலையால் இளநீர் தருகிறது. பாட்டி வைத்த கொய்யாவும் பழங்கள் நிறைய கொடுக்கிறது, பழங்கள் நிறைய கொடுக்கிறது. அப்பா வைத்த மாஞ்செடியோ அல்வா போல பழம் தருது, அல்வா போல பழம் தரு. அம்மா வைத்த முருங்கையுமே அளவில்லாமல் காய்க்கிறது, அளவில்லாமல் காய்க்கிறது. அண்ணன் வைத்த மாதுளையோ கிண்ணம் போல பழுக்கிறது, கிண்ணம் போல பழுக்கிறது. சின்னஞ்சிறுவன் நானும் ஒரு செடியை நட்டு வளர்ப்பேனே, செடியை நட்டு வளர்ப்பேனே, செடியை நட்டு வளர்ப்பேனே. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாப்பா? ஓகே, வெரி குட்ப்பா. இன்றைக்கி நம்ம இந்த பாட்டில் எதை பற்றி பார்த்தோம்? வெரி குட், மரத்தை பற்றி பாடணும், அப்படிதானே? ஸோ தென்னை மரம், கொய்யா மரம், மாமரம், முருங்கை மரம் அப்படின்னு சொல்லி நிறைய மரத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடமும் மரங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் மரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மரங்கள் வந்து நமக்கு நிறைய பயன்களை தருது. அதில் முக்கியமானது நல்ல காற்று தருதுப்பா. ஸோ மரங்கள் பார்த்த அப்படின்னா, பகலில் கார்பன் டை ஆக்சைடை அது சுவாசிச்சுக்கிட்டு ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் மரங்கள் என்ன பண்ணுதுன்னா, அது கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சுக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்சிஜனை சுவாசிப்போம், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவோம். ப்ரீத்திங் அப் ப்ரீத் அவுட் அப்படின்னு பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம ஸ்கூலில், அதுதான் நம்ம ப்ரீத்திங் பண்ணுறது ஆக்சிஜன், ப்ரீத் அவுட் பண்ணுறது கார்பன் டை ஆக்சைடு. இது நமக்கு மரங்கள் தான் கொடுக்குது. இந்த மரங்கள் காற்று மட்டும் இல்லைப்பா, மழையையும் நமக்கு கொடுக்குது. அதனால தான் நமக்கு தண்ணீர் நிறைய கிடைக்குது. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். அந்த மரத்தை பற்றி இன்னைக்கு வகுப்பில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், மாமரம். மாமரம், வெரி குட். மாம்பழம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா? வெரி குட், சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அப்படி தானேங்களா? ஆமாம்ப்பா, இந்த மாம்பழம் நம்மளோட நேஷ்னல் ஃப்ரூட்டு. மாம்பழம் என்னது? நம்மளோட நேஷ்னல் ஃப்ரூட். ஆமாம் ஆமாம், வெரி குட். இதில் ஒரு ரைம்ஸ் கூட இருக்கு இல்லையா, மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், அல்வா போல மாம்பழம், உங்களுக்கு வேண்டுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம். வெரி குட். இந்த ரைம்ஸ் நீங்கள் எல்கேஜிலே படிச்சிருக்கீங்க இல்லையா? வெரி குட். இந்த மாம்பழம், இந்த மாமரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாம்பழம் நிறைய வகையில் நமக்கு யூஸாக இருக்குது.
ஸோ மாம்பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பழமாகவும் சாப்பிடுவோம், இப்போ ஜூஸாகவும் வந்துடுச்சு அப்படி தானே. மாம்பழத்தில் மம்மி வந்து அல்வாலாம் செஞ்சு கொடுப்பாங்க, நிறைய ஸ்நாக்ஸும் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாம்பழத்தில் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது, ஏ சி டி அப்படின்னு விட்டமின்ஸும் நிறைய இருக்குது. அதனால் நம்ம இந்த மாம்பழத்தை சாப்பிடலாம். இந்த மாம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு டைஜஷன் சீக்கிரம் ஆயிரும், சீக்கிரம் செரிச்சிரும். நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு நமக்கு சீக்கிரம் செரிச்சிரும். அதனால தான் இந்த மாம்பழம் நம்ம சாப்பிட்றோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாமரத்தில் இருக்கக்கூடிய பூ ஃப்ளவர் இருக்கு இல்லைங்களா, அந்த பூ ஃப்ளவர் வந்து நமக்கு நம்ம சென்ட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த சென்ட்டில் வந்து அந்த மாமரத்தோட பூவை யூஸ் பண்ணுறாங்க. அதில் தனியாக ஒரு வாசனை திரவியம் தயாரிக்கிறாங்க, அந்த வாசனை திரவியத்தோட பெயர் அத்தர். இந்த அந்த அத்தருங்கிறது பார்த்தோன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ஒரு சென்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது அதோட மாமரத்தோட இலை, நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வாசலில் தோரணம் கட்டுவாங்க, அந்த தோரணம் கட்டுறதுக்கு இந்த மாமரத்தோட இலையை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நமக்கு ஏதாவது ஒரு தீக்காயம் பட்டுருச்சு, நெருப்புனால் சுட்டுக்கிட்டோம் அப்படி ஏதாவது ஒரு ஊண்டு புண்ணு வந்துருச்சு அப்படின்னாக்க அதுக்கு இந்த மாமரத்தோட இலை இருக்கு இல்லையாப்பா, அந்த இலையை எடுத்து நல்லா சுட்டு அதோட பட்டர், பட்டர்னால் வெண்ணெய், வெரி குட், அந்த வெண்ணெயை குழச்சி அந்த ஊண்டில் புண்ணில் வச்சோம் அப்படின்னாக்க அந்த ஊண்டு வந்து சீக்கிரமாக சரியாக போயிடும், சீக்கிரமாக ஆறிடும் அந்த புண்ணு, ஓகேங்களா. இன்னும் மாமரத்தை பற்றி, அந்த மாமரத்தை அறுத்து அதுக்கு பலகை செய்வாங்க, நம்ம கதவு ஜன்னல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் செய்கிறதுக்கும் இந்த மாமரத்தோட தண்டு பகுதி மரத்தை வந்து அதுக்கு பயன்படுத்துவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரம், தென்னை மரம் ஆமாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, பாப்பா பாடலில் கூட தாத்தா வைத்த தென்னையுமே தலையால் இளநீர் தருகிறது அப்படின்னு சொன்னோம். ஸோ நமக்கு இளநீர் எங்கே கிடைக்கிது அப்படின்னா இந்த தென்னை மரத்துலேருந்து தான் கிடைக்கிது. நம்ம வெயில் நாளில் பார்த்தோம் அப்படின்னாப்பா இளநீர் குடிப்போம் எல்லாருமே, நான் இளநீர் குடித்தா ரொம்ப நல்லது, எல்லா நாள்லையும் குடிக்கலாம். அதுலேயும் இப்போ அந்த மழை பனி இருக்கிறதுனால மம்மி டாடி சொல்லுவாங்க, இப்போ வேண்டாம்ப்பா சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் குடிக்கலாம்ப்பா, உடனே நம்ம மரத்துலேருந்து வெட்டி நம்ம குடித்தோம் அப்படின்னா சளி பிடிக்காது, அது வெட்டி ரெண்டு மூணு நாள் கழித்து குடித்தோம் அப்படின்னா சளி பிடிக்கும். அதனால் மம்மி டாடி சொல்லுவாங்க வெயில் நாளில் குடிச்சிக்கலாம், வெயில் அடிக்கட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மம்மி டாடி சொல்கிறத கேட்கணும் சரிங்களா. ஓகே, இந்த இளநீர் குடிக்கிறதுனால நமக்கு பார்த்தா அப்படின்னு சொன்னாக்க வயிறு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டொமக்லாம் பார்த்தோம்னா எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும், மம்மி வயிறுலாம் எரியுது மம்மி அப்படின்லாம் சொல்லுவீங்க. அப்போ அதுக்காண்டி தான் நம்ம இந்த இளநீர் குடிக்கிறோம். அது குடித்தோம் அப்படின்னாக்க நமக்கு அந்த வயிறு எரிச்சல்லாம் சரியாக போயிடும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூரின் ரொம்ப கஷ்டமாக போகும், யூரின் எரிச்சலாக இருக்கும், அதுக்கும் இந்த இளநீர் குடித்தா நமக்கு ஃப்ரீயாக போகும் சரிங்களா. அடுத்தது பார்த்தா இந்த இளநீரில் இரும்பு சத்து நிறைய இருக்குது, அயன் அயன் நிறைய இருக்குப்பா, அதனால தான் இந்த இளநீர் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது தேங்காய், இளநீருக்கு அப்புறம் தேங்காய் இருக்குது. இந்த தேங்காவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா தேங்காய் எண்ணெய், ஆமாம் தேங்காய் எண்ணெய், தேங்காவிலேருந்து தான் நமக்கு தேங்காய் எண்ணெய் கிடைக்கிது. கேரளாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெயில் தான் சமையலும் செய்வாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் யாரும் அவ்வளோவா செய்கிறதில்ல, ஒரு சிலர் செய்வாங்க. ஆனால் நம்மலாம் வந்து தேங்காய் எண்ணெயை தலைக்கு மட்டும்தான் தடவுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் நம்ம மிஸ்ஸோட ஊர் கூட இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ் சைனி மிஸ்ஸோட ஊர் கூட கேரளா தான். ஸோ அவங்கப்பா அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம்ப்பா, சமையலுக்கும் அதான் யூஸ் பண்ணுவாங்க, தலைக்கு தடவுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க தேங்காய் எண்ணெயை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்தோட இலை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கீற்று, தென்னங்கீற்று. அந்த கீற்றில் கீற்றை என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு கிழித்து ப்ரூம் ஸ்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ப்ரூம் ஸ்டிக்குனா வெரி குட், நமக்கு வீடு கூட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் துடைப்போம். இது வீடு கூட்டுறதுக்கு நமக்கு
பயன்படுது. அப்புறம் வாசல் கூட்டுறதுக்கும் இதை தான் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரூம் ஸ்டிக். நம்ம அந்த அதையும் யூஸ் பண்ணுவாங்க தென்னங்கீற்ற. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆலமரம். ஆலமரம் இந்த மரத்தோட பிக்சரை படத்தை எங்கேயாவது பார்த்த மாதிரி உங்களுக்கு தோணுதா? வெரி குட், சூப்பர்ப்பா. நீங்கள் பெல்ட்டு நம்ம ஸ்கூலோட பெல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோகோ இருக்கும், அப்படி தானே இந்த பிக்சர் இருக்கும். அதுதான் நம்ம ஸ்கூலோட லோகோ. இந்த ஆலமரம் வந்து நம்மளோட நேஷ்னல் ட்ரீ. ஆலமரம் நம்மளோட நேஷ்னல் ட்ரீ. இருக்கிற மரங்கள்லேயே பெரிய மரம் எது அப்படின்னு பார்த்தா இந்த ஆலமரம் தான்ப்பா. நம்ம இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஆலமரம் உருவானுச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ்காரவங்கெல்லாம் வந்து இங்கே ரூல் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இந்த ஆலமரத்தை பார்த்துட்டு அமெரிக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆலமரத்தோட விதையை எடுத்துகிட்டு போய் சீடு, வெரி குட், சீடை எடுத்துகிட்டு போய் அவங்க நாட்டில் நட்டு வச்சாங்க அமெரிக்காவில். அதுக்கப்புறம்தான் அமெரிக்காவுக்கும் இந்த ஆலமரம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு இந்தியாவில் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்தியாவில் இருந்து தான் அமெரிக்காவில் கொண்டுட்டு போயும் இந்த ஆலமரத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. அடுத்து இந்த உலகத்திலேயே பெரிய ஆலமரம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கொல்கத்தா சொல்லுவோம் இல்லையாப்பா. ஆமாம், கொல்கத்தாவுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டானிக்கல் கார்டன், ஒரு கார்டனில் இருக்குது. அந்த கார்டனோட நேம் வந்து ஜெகதீஷ் சந்திர போஸ். நீங்கள் நிறைய பேர் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, அவரோட பேரில் தான் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. அங்கே தான் உலகத்திலேயே பெரிய ஆலமரம் அங்கே தான் இருக்குது. இப்போ வந்து அந்த ஆலமரத்தோட விழுதுகள் மட்டும்தான் இருக்குது, அது ஒரிஜினல் ட்ரீ இல்லை. இந்த ஆலமரத்தை நல்லா பாருங்கள், மற்ற ட்ரீக்கெலாம் இல்லாத ஒரு சிறப்பு இருக்குப்பா. என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மற்ற ட்ரீக்கெலாம் அதோட வேறு பூமிக்கு அடியில் எர்த்துக்கு உள்ளே மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த ஆலமரத்துக்கு மட்டும் அதோட கிளைகள் இருக்கு இல்லையா, பிரான்ச்சஸ் கிளைகள் இருக்கு இல்லையா, அந்த கிளைகள்லேருந்தும் அதோட வேர் வரும். அந்த வேருக்கு பேர் தான் விழுதுகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேருக்கு பேர் விழுதுகள். இந்த ஆலமரத்தோட விழுதுகள் தான் இந்த ஆலமரத்தை தாங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இப்போ வந்து அந்த பொட்டானிக்கல் கார்டன், ஜெகதீஷ் சந்திரபோஸ் பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கக்கூடிய அந்த ஆலமரம் இருக்கு இல்லையா, அதோட ஒரிஜினல் ட்ரீ வந்து இறந்துருச்சு. ஆனால் அந்த மரம் இன்னும் உயிரோடு இருக்குது. எப்படி? அதை சுற்றி இருக்கக்கூடிய விழுதுகள் இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ ஒரு பெரிய மரம் மாதிரி அதை தாங்கி நின்றுட்டுருக்கு. இப்போ அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது தான், வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த பொட்டானிக்கல் கார்டனில் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆலமரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்கூலில் இந்த லோகோ வச்சதுக்கு காரணமும் நம்மளும் இதே மாதிரி தான். எப்பயும் வந்து மற்றவங்க நம்மளோட ஃபேமிலியை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த லோகோ வச்சுருக்காங்க, சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டிக்கு அடுத்தது மம்மி டாடிக்கு வயசாயிருச்சுன்னா யார் பார்த்துக்கணும், நம்ம தானே பார்த்துக்கணும். அதனால தான் இந்த நல்ல எண்ணங்கள் எப்பயும் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஆலமரத்தை நம்மளோட ஸ்கூல் லோகோவாக வச்சுருக்கோம். இந்த ஆலமரம் மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்மளை நம்பி இருக்கிறவங்களையும் யாரையும் நம்ம கைவிட்டுறக்கூடாது. நம்ம தான் வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற கருத்துக்காண்டி தான் இந்த ஆலமரத்தை நம்ம ஸ்கூல் லோகோவில் வச்சுருக்கோம். ஓகேங்களாப்பா? வெரி குட். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வாழை மரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாழை மரம். மற்ற மரங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த வாழை மரத்துக்கு இருக்குது. என்ன மிஸ் முன்னாடியும் அப்படி தான் சொன்னீங்க, இப்பயும் அப்படி தான் சொல்கிறீங்க,
ஆமாம்ப்பா, மற்ற மரத்துலலாம் கூட ஒரு சில பாகங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களையுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கட்டக்கூடியது எது? வாழை மரத்தை வச்சு தான் நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் சரி, கெட்ட காரியம் நடந்தாலும் சரி, அதை நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பந்தல் போடுறோம் அப்படின்னா நம்ம வாழை மரத்தை வச்சு தான் அந்த பந்தலை போடுவோம். அடுத்தது பார்த்தோன்னா இந்த வாழை மரத்தில் காய்க்கக்கூடிய காய், அது வாழைக்காய் குழம்பு வைக்குவோம், பஜ்ஜி போட்டு சாப்பிடுவோம், எல்லாத்துக்குமே வந்து நம்ம அந்த காய் பயன்படுத்துகிறோம். அடுத்தது வாழைப்பழம். இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸில் இருக்குது, நிறைய வகை இருக்குது. நேந்திரப்பழம், பூவன் பழம், ரஸ்தாளி பழம், பச்சைப்பழம் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய வெரைட்டி இருக்குது இந்த பழம். இந்த பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லது. அதுலேயும் இந்த செவ்வாழை பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளை உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை அதிகப்படுத்தும். அதனால் மம்மி டாடிக்கிட்ட சொல்லி அதை ஒரு நாளைக்கு ஒரு பழமாவது சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா அது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன், ரத்தத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுமா. அடுத்தது நமக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்துமா. என்ன நம்ம படித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகத்தை அதிகரிக்குமா. முடிஞ்ச அதுக்குன்னு ரொம்ப அப்பயே மம்மி டாடிட்ட அடம் பண்ணக்கூடாதுப்பா. மம்மி டாடிட்ட சொல்லி இந்த செவ்வாழை பழம் முடிஞ்சால் வாங்கி சாப்பிடுங்க. அடுத்தது அதில் இருக்கக்கூடிய பூ, வாழைப்பூ. நம்ம சுவைகளில் பார்த்துருப்போம், சுவைகள் ஆறு அப்படின்னு சொல்லி. இந்த பூவில் பார்த்தா அப்படின்னா நார்ச்சத்து நிறைய இருக்குது. இதோட பூவிலையும் இதோட தண்டு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். தண்டு, வாழை தண்டுன்னு இருக்கு இல்லையா, அதுவும் நார்ச்சத்து நிறைய இருக்குது. அதனால் இந்த பூவும் அந்த தண்டும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ தண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டோன், கல், நம்ம வயிற்றில் கல் உருவாகி வலிக்கும், ரொம்ப பயங்கரமாக வலிக்கும். அந்த ஸ்டோன் ப்ராப்ளத்தை நீக்கக்கூடியது இந்த வாழை தண்டு. அதை என்ன பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம், இல்லை ஜூஸ் அடித்தும் சாப்பிடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது இலை. நமக்கு வாழை இலையில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பையிலேருந்தே வாழை இலையில தான் பயன்படுத்துவாங்க. இப்போ தான் நம்ம வந்து தட்டு மாடல் மாடலாக வச்சுருக்கோம், பிளேட்டெலாம். ஏன் இந்த வாழை இலையில சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷம் முறிவு, இப்போ நம்ம சமைக்கிறப்ப ஏதோ ஒரு தெரியாமல் பட்டுருச்சு. ஏன்னா மம்மி எப்பயுமே நமக்கு பார்த்து பார்த்து தான் செய்வாங்க. ஆனால் அவங்களையும் மீறி ஏதோ தெரியாமல் ஏதோ ஒரு பூச்சிக்கு ஏதோ ஒன்று விழுந்துருச்சு, இல்லை நமக்கு எனிமிஸ் இருப்பாங்க அப்படின்னா அந்த இலையில் சாப்பிட்றப்ப எந்த நச்சு பொருளாக இருந்தாலும் உடனே அழிஞ்சிரும். அந்த சாப்பாடு நமக்கு நல்ல ஒரு உணவாக கிடைக்குமா. அதனால தான் வாழை இலையில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாப்பா, ஸ்னேக் பைட் பண்ணிடும். இந்த ஸ்னேக் பைட் பண்ணிருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த வாழை மரத்தை அந்த தண்டை எடுத்து இப்படி புழிஞ்சோம் அப்படின்னா அந்த வாழை மட்டையில் ஒரு சார் வரும். அந்த சாறு அந்த குடிச்சிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு பாய்சன் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது. இங்கேருந்து நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளார நமக்கு அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகாமல் கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதனால தான் வாழை மரத்தில் நிறைய பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பலாமரம். வெரி குட். பலாப்பழம், இருக்கிற பழங்கள்லேயே மிகப்பெரிய பழம் எது அப்படின்னா பலாப்பழம் தான். ஸோ பலாப்பழம் வெளியில் பார்க்குறதுக்கு சொரசொரப்பாக இருக்கும், உள்ளுக்குள்ள அதோட பழம் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஆமாம், இதுக்கு ஒரு விடுகதையே இருக்குப்பா. அந்த விடுகதை என்ன அப்படின்னா, அப்பன் சொரியன் ஆத்தா சடச்சி அவள் பிள்ளைகளோ சக்கரக்கட்டி அப்படின்னு சொல்லி விடுகதை இருக்குது தமிழில். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். அப்பன் சொரியன் அப்படின்னா வெளியில் இருக்கிற அந்த பலாப்பழத்தில் வெளியில் இருக்கக்கூடிய தோல் இருக்கு இல்லையா, அதுதான் அப்படியே சொரசொரப்பாக இருக்கும், முள் மாதிரி குத்தும், அதுதான் அப்பன் சொரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழத்தை கட் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா நிறைய நார் மாதிரி அப்படியே நிறைய இருக்கும்.
அதுதான் ஆத்தா சடச்சி. அப்படின்னா அவங்க அம்மா வந்து நிறைய அந்த அம்மாவை வந்து அந்த நிறைய அந்த நார் மாதிரி இருக்கு இல்லையா, அதை தான் சடச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பிள்ளைகளோ சக்கரை கட்டி, அதுக்குள்ளே இருக்க ஃப்ரூட் இருக்கு இல்லையா அதுதான் நீங்கள். ஃப்ரூட்ஸ் நீங்கள் எப்பயுமே நல்ல எது இந்த பழம் நிறைய எங்கே கிடைக்கும் அப்படின்னா பன்ருட்டி. எங்கே கிடைக்கும் பன்ருட்டி அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து தான் நமக்கு இந்த பலாப்பழம் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா, இந்த பலாப்பழமும் சாப்பிட்லாம், அதில் இருக்க கொட்டையும் பார்த்தீங்க அப்படின்னாக்க விதையும் வறுத்து சாப்பிட்லாம், வேக வச்சு சாப்பிட்லாம், அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த பலா மரம் இருக்குது இல்லையாப்பா, இந்த மரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா, அதனால் நம்ம கதவு ஜன்னல் இது செய்கிறதுக்கும் நிலை செய்கிறதுக்கும் இந்த பலாமரத்தை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பனை மரம். இருக்கிற மரங்கள்லேயே ரொம்ப உயரமான மரம் எது அப்படின்னா இந்த பனை மரம் தான். இந்த ஆலமரம் நம்ம நாட்டோட தேசிய மரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த பனை மரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம், இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம், தமிழ்நாட்டின் தேசிய மரம் இந்த பனை மரம். இந்த பனை மரத்தில் பாருங்கள், அதோட இலை இருக்கு இல்லையா, அந்த இலையை ஓலை அப்படின்னு சொல்லுவோம், பனை ஓலை. இதே தென்னை மரத்தில் இருந்துச்சுன்னா தென்னை கீற்று. வெரி குட். இந்த பனை மரத்தில் இருக்கிறப்ப பனை ஓலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பனை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓலையை எடுத்து காய வச்சு இதை தான் வந்து சுவடி, ஓலை சுவடியாக பயன்படுத்தினாங்க. நம்ம திருவள்ளுவர் இருக்கார் இல்லையாப்பா, ஆமாம், திருக்குறளை இயற்றியவர் யார், திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதுறதுக்கு இந்த ஓலை சுவடியில் தான் எழுதுனாங்க. ஓல்டன் டேஸில் பார்த்து இதுக்கு முன்னாடி இந்த ஓலைச்சுவடியில் தான் எழுதுனாங்க. இந்த ஓலையை பயன்படுத்தி ஓலைச்சுவடி செய்வாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விசிறி. வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபேன், வெரி குட். அந்த ஓலைச்சுவடி அந்த ஓலையை வச்சு விசிறி செய்வாங்க. வெயில் நாளில் நமக்கு விசிறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இப்போ நம்ம கம்பரில் வந்து மாடல் மாடலாக வந்திருக்கு இல்லையா குடை, மழை காலத்தில் பயன்படுத்தக்கூடிய குடை வந்து இப்போ கலர் கலராக மாடல் மாடலாங்கிறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டன் டேஸில் இந்த பனமட்டையை வச்சு தான், பன ஓலையை வச்சு தான் குடை செய்வாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து நான் மிஸ்ஸெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பப்பா இந்த பன ஓலையை வச்சு காத்தாடி செஞ்சு விளையாடுவோம். உங்களுக்கெலாம் இப்போ அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இப்போ நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அப்படி கிடச்சிச்சின்னா அது எப்படின்னு கேட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்தது இதில் இருக்கக்கூடியது நுங்கு. இதோட காய்க்கு நுங்குன்னு சொல்லுவோம். இந்த நுங்கு இருக்கு இல்லையாப்பா, ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. இதுவும் இளநீர் மாதிரி ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த நுங்கு இருக்கு இல்லைங்களா, அந்த நுங்கோட மேல் அந்த பட்டையை எடுத்து வெயில் நாளில் நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா வெயில் தாங்க முடியாமல் நம்ம உடம்புல அங்கங்கே வேக்கூர் வந்திருக்கும், அதுக்கு இந்த நுங்கோட தோலை தடவி வச்சோம் அப்படின்னாக்க அந்த வேக்கூர் போயிடும். அப்படி தான் முன்னாடிலாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சவட்டு சவர் நைசில்லு அப்படின்னு சொல்லி வேக்கூருக்கு இப்போ புதுசு புதுசாக பவுடர் போடுறோம். ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த நொங்கை வச்சு அந்த நொங்கில் இருக்கக்கூடிய தண்ணீரையும் அந்த தோலையும் வச்சு தடவிட்டோம் அப்படின்னாக்க அந்த வேக்கூர் வந்து சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்லி எடுத்துருச்சுன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நல்ல வாசம், அந்த வாசம் நம்மளை அப்படியே இழுக்கும். ஆனால் அதை அவ்வளோ யாரும் சாப்பிடுவோம், முன்னாடி சாப்பிட்டாங்க, இப்போ யாரும் சாப்பிட்றது கிடையாது. அடுத்தது பதநீர் அப்படின்னு ஒரு நீர் கிடைக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பதனி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்கும் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஸோ பனம்பழம், பதநீர், அடுத்தது பனங்கிழங்கு, இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லது. இதில் செய்யக்கூடியது பனை வெல்லம்.
மம்மி நம்ம சளி பிடிச்சிருச்சு அப்படின்னாக்க பனைவெல்லம் போட்டு கருப்பட்டி அப்படின்னு சொல்லி டீ போட்டு கொடுப்பாங்க. அதுதான் நமக்கு பனங்கற்கண்டு. இருமல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பனங்கற்கண்டு கொடுப்பாங்க. அப்புறம் சளி ரொம்ப இருந்துச்சுனாக்க பனைவெல்லம் போட்டு பிளாக் டீ போட்டு கொடுப்பாங்க. அது குடித்தோம் அப்படின்னாக்க நமக்கு சளி போயிடும். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இதுதான் இன்றைக்கி நமக்கு உங்கள் பாடத்தில் கொடுத்துருக்கக்கூடிய 6 மரங்கள். ஓகேவா? என்னென்ன மரம்? மாமரம், தென்னை மரம், பழாமரம், வாழை மரம், ஆலமரம், பனை மரம். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஓரலில் நீங்கள் படிக்கணும். ஓகே, நீங்கள் படிச்சுட்டு மிஸ்ஸுக்கு சொல்லுங்கள் எப்படி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்றத மிஸ் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? நீங்களாம் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ்ப்பா. அன்னன்னைக்கு கொடுக்குறத உடனே உடனே படிச்சிடுறீங்க. வெரி குட். இதே மாதிரி நல்லா படிக்கணும். மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் மிஸ்ஸு சந்திக்கிறேன். நன்றிப்பா.